வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து விபத்து அப்படிங்கிறது, நம்ம வந்து சாலையில் சரியாக போனாலுமே கூட எதிர்புறத்தில் வரவங்க வந்து மது அருந்திட்டு வந்து வாகனம் ஓட்டிகிட்டு வராங்க, இல்லைனா வந்து அதிவேகமாக வந்து வாகனத்தில் வராங்க அப்படின்னா நமக்குமே கூட பார்த்திங்கன்னா அது வந்து பல பிரச்சனைகள் போய் வந்து முடிஞ்சிடும். அதேமாரி வந்து வாகனத்தில் வரவங்க மட்டும் இல்லாமல் ரோட்டில் வந்து நடந்து போகும்போது நண்பர்களோடு வந்து நம்ம பேசிகிட்டே போகும்போது வந்து சரியாக வந்து கவனிக்க மாட்டோம். அதேமாரி வந்து குழந்தைங்களோடு வந்து போகும்பொழுது ரோட்டில் நடந்து போனாலுமே கூட நம்ம வந்து கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. கொல்லம் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் வந்து ஒருத்தர் ரோட்டில் வந்து சாலையோரமாக வந்து நடந்து போயிருக்காரு. அதிவேகமாக வந்து ஒரு டாடா ஏஸ் மாதிரியான ஒரு வாகனம் வந்து அதிவேகமாக வந்து அவரை கடந்து போயிருக்கு. கட்டுப்பாட்டை மீறி அந்த வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா அவரை கடந்து போயிருக்கும். அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் மேலே வந்து அந்த வாகனம் மோதலை. ஒருவேளை வந்து அந்த வாகனம் அவர் மேலே மோதி இருந்துச்சு அப்படின்னா சம்பவ இடத்துலேயே அவர் வந்து உயிரிழந்து போயிருப்பார். அந்தளவுக்கு வந்து ஓவர் ஸ்பீடாக அந்த வாகனம் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் சாலையில் வந்து நடந்து போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வந்து நடந்து போங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.